காலி பண்ணா கூட நீ இன்னொரு குடியிருப்பு கட்டி கொடுத்துடலாம். விவசாயம் பண்ற நிலத்தை காலி பண்ணிட்டு நீ இன்னொரு விவசாய நிலத்தை எப்படி உருவாக்குவீங்க? சொந்தமா இந்தியாவுக்கு விமானமும் கிடையாது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வர அந்த கால்வாய் முழுக்க இந்த பகுதியில் 7 கிலோமீட்டர் இந்த விமான நிலையத்துக்காக மூடப்பட இருக்கிறது. இந்த கால்வாயை முடிக்க என்ன செய்வீங்க? 2 ரன்வே காமிக்கிறாங்க. இந்த 2 ரன்வேயும் மேப்பில் 2 ஏரி மேலே உட்காருது. இல்லை மேம், 13 கண்ணூரில் தான் நிறைய ஜி ஸ்கொயர் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரியல் எஸ்டேட் கையில் இருக்குது. ரியல் எஸ்டேட்காரன் அவன் அரசாங்கத்தை சமாளிக்க முடியும். ஒன்றும் இல்லை, பேனா செலவு வைக்கிறதுக்கான கருத்து கேட்பு கூட்டம் எப்படி நடந்ததுன்னு தான் அப்படியே ஒவ்வொரு காணொலி காட்சியிலையும் சிரிப்பாக சிரிக்குது. இல்லை, இந்த 8 வழிச்சாலை நடக்கும்போது கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனாங்களா? எதுலேயுமே இப்போ சீமான் வரைக்கும் போயிருக்காரு கருத்து கேட்பு கூட்டத்தில். முன்னாடிலாம் வந்து ஒரு கண் துடைப்பு மாதிரி இருந்துச்சு, இப்போ அது கூட மாறி இருக்குன்னு எடுத்துக்கலாங்க தானே. சீமான் அங்கே யாரும் அழைக்கப்பட்டு அங்கே கருத்து சொல்கிறக்க கூப்பிடப்படல. $100,000 கோடின்ற ஒரு பெரிய தொகை வந்தால் வந்து தமிழகத்து வளர்ச்சி தானே அது? நான் கேட்டு கேட்டுருவேன். பீகாரில் வந்து ஒரு தனிநபர் வருமானம் வந்து வெறும் 40,000 ரூபா இயர்லி, நமக்கு 240,000 ரூபா, 5 மடங்கு அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் பிஇ முடிச்சிருக்கேன். முடிச்சிருக்கேன். இல்லை மேம், இன்னும் அங்கே 3வது படிக்கிறவங்க தான் இருக்காங்க. என்ன பிஇ படிக்கிறவங்க நான் வளர்ந்துருக்கேன்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லுங்க. அப்புறம் ஏன் 200 நாள் போராட்டம்? அது சில தூண்டி விடுறாங்க பின்னாடி இருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையம் வந்து மத்திய அரசு தான் உறுதியாக கொண்டு வரும் அப்படின்னு நிற்குது. அது மாநில அரசுடைய பிரச்சனை மாதிரி மாற்றுறதுக்கான காரணம் என்ன மேம்? ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை கேட்க உள்ளோம். வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறது வந்து நீங்கள் மிக கடுமையான முறையில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, என்ன காரணம், எதனால்? பரந்தூர் விமான நிலையத்துக்கு நீங்கள் தகவல்கள் கேட்டால் நான் தகவல்களாக தர தயாராக. ஆனால் முதல்ல உணர்வு ரீதியாக சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். 4,000 ஏக்கர் நிலத்தெடுக்கிறோம், நாங்கள் அதோட வருமானம் பார்க்குறோம், உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரோன்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த கேள்வி கேட்குற ஒவ்வொருத்தரும் ஒரு முறையாவது அந்த கிராமங்களுக்குள் போய் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். தமிழகத்தோட முக்கியமான விவசாய நிலமாக இருக்கிற இடத்த பூராத்தையும் கைப்பற்றுறது, அதுவும் உங்களுடைய வளர்ச்சி வந்து எனக்கான ப்ரொடக்ஷன் ஏதாவது கொடுக்க போகுது, எனக்கான உற்பத்தி பெருக்கத்தை கொடுக்க போகுது, அதுக்கான வளர்ச்சிக்காக இந்த நிலம் கையகப்படுத்தப்படுகிறதுன்னு நீங்கள் ஒரு காரணங்கள் எங்களுக்கு சொல்லலாம். ஆனால் அப்படி ஒரு காரணமும் இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் தமிழக அரசியலில் அரசியல்வாதிகள்கிட்ட காமராஜர் காலத்துக்கு பிறகு விவசாயம் சார்ந்த தொழில்கள், ஒவ்வொரு விவசாயமும் அந்த விவசாயம் சார்ந்த தொழில் விஷயங்கள், ஒரு தக்காளி விளையுதுன்னா அந்த தக்காளியோடது வந்து நீங்கள் எங்கேயோ தூரத்துக்கு கொண்டு போகாமல் அதை இன்னொரு ப்ராடக்டாக மாற்றி அதை உற்பத்தி பெருக்கமாக மாற்றி கொடுக்குறது. ஏன்னா ஒரு விவசாயி இருக்கிறான், அவனோட விவசாயியோட பையன் இந்த உழைப்பில் அவனை பட்டதாரியாக்குவான், பட்டதாரியாக்குவன் திருப்பி விவசாயத்தை பார்க்க முடியாது, அப்போ அவன் வந்து அடுத்த தொழில் சார்ந்து போவான். அவன் அந்த கிராமத்தை விட்டு நகரத்தை நோக்கி நகராமல், ஆனால் இந்த விவசாயம் எனக்கு முக்கியம் என்று எப்போ நம்பிக்கை வரும்னா, விவசாயம் சார்ந்த தொழிலில் நான் பட்டதாரி படித்தேன், நான் இதற்கு தொழிலில் எனக்கான வேலை வாய்ப்பு என் நகரத்திலேயே என் ஊரிலேயே கிராமத்திலேயே கிடக்குதுங்கிற உறுதிப்பாடுத்தன்மை வரணும். இந்த வகையான நிர்வாகம் 50 ஆண்டுகால அரசியல் வாழ்வில் நடந்தேறியிருக்கிறதா? அப்படியான ஒரு வளர்ச்சியையோ ஒரு உற்பத்திக்கான தொழிற்சாலைகளையோ கொண்டு வருகிறேன், அதற்காக நாங்கள் இதை இந்த நிலத்தை தாருங்கள் என்று அரசு கேட்டால் தருவதற்கு மக்கள் தயாராக இருந்திருப்பார்கள். நீங்கள் எது கேட்குறீங்க? சொந்தமாக இந்தியாவுக்கு விமானமும் கிடையாது, எல்லாத்தையும் கொண்டு போய் விற்று முடித்தாச்சு. இனி இது யாருக்கானது? இது முழுக்க வந்து இந்த நிலம் தரப்போகிறவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வளர்ச்சி. எப்பயுமே நிலத்தில் கால் ஊணுகிறவர்கள் சம்பந்தம் இல்லாத ஒரு வளர்ச்சி என்பது வீக்கமானதா புற்றுநோய் மாதிரி தான் மாறிப்போகிறது. இவங்க ரொம்ப இலகுவாக சொல்லிட்டு போயிடுறாங்க, 1,300 புறம்போக்கு நிலம் அங்கே மட்டும்தான் கிடைக்கிறது என்று பதில் சொல்கிறார்கள். 1,300 புறம்போக்கு நிலத்தில் 300 ஏக்கர் மட்டும்தான் புறம்போக்கு நிலம், மொத்த அத்தனையும் ஏரி, கண்மாய்கள், குளம், ஓடைகள். இதை யாராவது மறுத்து முதல்ல என்கிட்ட வந்து பேசட்டும், இதை முழுக்க நான் புறம்போக்கு நிலம்,
யான் ஏரியை மூடுவேன், குளத்தை மூடுவேன் அப்படின்னு எப்படி நீங்கள் கதை சொல்ல முடியும்? நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், இந்த பகுதியான ஏரியை மட்டும்தானே அப்படின்னா, இந்த பகுதியான ஏரி வெறுமனே ஒரு வட்டமான ஏரியாக மட்டுமா இருக்கிறது? காவேரி பாக்கத்திலிருந்து, அதாவது பாலாறு அணைக்கட்டிலிருந்து கிளம்புகிற நீர் வழிநடுக வந்து ஒவ்வொரு 85 ஏரிகளை நிரப்பி உங்களுக்கு எங்கே வந்து சேருது? செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து சேருது. இன்றைக்கி சென்னையில் நீங்கள்லாம் தண்ணி சந்தோஷமாக குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா எங்கேருந்து வருது? செம்பரம்பாக்கம் ஏரியில் வெள்ளத்தையும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, ஆனால் சத்தம் இல்லாமல் அதோட முழுமையும் நீங்கள் தான் அனுபவிச்சிட்ருக்குறீங்க. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வர அந்த கால்வாய் முழுக்க இந்த பகுதியில் 7 கிலோமீட்டர் இந்த விமான நிலையத்துக்காக மூடப்பட இருக்கிறது. இந்த கால்வாயை மூடிட்டு என்ன செய்வீங்க? இந்த 85 கண்மாய்களுக்கும் குளங்களுக்கும் நீர் ஆதாரம் எப்படி போய் சேரும்? இந்த 85 கண்மாய்களை நம்பி எத்தனை ஏக்கர் விவசாயம் இருக்கிறது, எத்தனை மக்கள் இருக்கிறார்கள்? நீங்கள் இந்த பகுதியை மட்டும் நான் எடுத்துறோம் அப்படின்னா, இந்த 7 ஏக்கரை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த தண்ணி இங்கிட்டு போகிறதுக்கு வழி இல்லைன்னா, இந்த அதிகப்படியாக நீர் என்னவாக மாறும்? இந்த பாலாற்று அந்த அணைக்கட்டிலிருந்து வருகின்ற உபரி நீர் எங்கே போகும்? இது வெள்ளப்பெருக்காக மாறாமல் ஒவ்வொரு கண்மாயும் போய் தமிழனோட விவசாய நீர் மேலாண்மை வந்து மிக முக்கியமானதுங்க. நகரத்தில் இருக்கிற மாணவர்கள் இளைஞர்களுக்கு இதெல்லாம் புரியுமானே எனக்கெல்லாம் தெரியலை. வைகை ஆற்றுல ஒரு சொட்டு தண்ணியை வந்து கடலில் கலக்க விடாத அளவுக்கு கண்மாய் 200 கண்மாய்களில் நிரப்பின அணைக்கட்டுகளே தேவைப்படாமல் கட்டுமானத்தை பற்றி கவலைப்படாத ஒரு நல்ல விவசாயம் இருந்தது. ஆனால் அதே போல் இங்கே 85 ஏரிகளை நிரப்புது. ஆமாம், இதை மூடிடுவோம். 7 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாக இதில் அடிபடுது. முதல்ல இதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை, அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 2 ரன்வே காமிக்கிறாங்க. இந்த 2 ரன்வேயும் மேப்பில் 2 ஏரி மேலே உட்காருது. களி ஏரி, வயல் ஏரி, 2 ஏரி. ஏரி மேலே எப்படி ரன்வே போட போகிறீங்க? இப்போ இந்த ஏரியை மூடுவதனால் நீங்கள் என்ன யோசிக்க போகிறீங்க? அதில் எவ்வளவு தண்ணி, எவ்வளவு விவசாயம், எவ்வளவு புஞ்சை நிலங்கள், ஏறக்குறைய புஞ்சை நிலங்கள் 4000 வந்து மிச்சம், இந்த 1300 போக மிச்சம் பூரா புஞ்சை நிலங்கள் அவ்வளவு இருக்குது. அவ்வளவும் இன்றைக்கும் நெல் விவசாயத்தை கொடுத்து அவ்வளவு. ஒரு பக்கம் நான் அந்த கிராமம் பூரா சுற்றி வந்தேங்க. நீங்கள் ஒரு முறை சுற்றி வந்துட்டால் யார் எங்களுக்கு ஏர்போர்ட் வேணான்னு சொல்ல தொடங்கிடுவீங்க. 2 ஏரி மேலே ரன்வே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு ஓடை. அந்த ஓடை வந்து அவ்வளவு நீராதாரங்களும் உள்ள ஓடை வந்து கொசஸ்தலை ஆறில் வந்து கலக்குது. இது வந்து இந்த 2 ஏரிக்கும் இடையில ஓடு. இப்போ இதில் நீங்கள் கட்டுமானம் கட்டிட்டீங்கன்னா, இந்த நதி, ஆறு, ஓடைகளில் இதில் ஓடி வர்ற நீர்கள் இப்போ வேறு பக்கம் வந்து இதுக்கான எந்த திட்டமிடல்கள் அரசாங்கத்திடம் இருக்கிறது? விமான நிலையம் அமைக்கிறதுக்காக தமிழகத்தில் 11 இடத்த செலக்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இருக்கிறதுலே வந்து தகுதியான இடம் அப்படின்னா வந்து பரந்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த இடத்த வந்து அரசு கையகப்படுத்ததாக சொல்கிறாங்க. அது நியாயம் தானே? ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணதில் அங்கே தான் வந்து குறைவான விலங்குகள் வாழிடம் கம்மியாக இருக்குது. பன்னூரில் மொதல் வந்து அதில் ஒரு ஏர்போர்ட் போடுறதுக்கான திட்டமிடல் இருந்தது. உங்கள் கவனத்துக்கு வந்திருக்குமான்னு தெரியல. ஆமாம், பன்னூர் படாலம் அந்த பகுதியில் வந்து மக்கள் குடியேற்றம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அதிகமாக அவங்களை வெளியேற்ற முடியாது. இருக்கிறதுலே இங்கே தான் 13 கிராமத்தை சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால அதை மாற்ற முடியாது. இல்லை மேம், 13 பன்னூரில் தான் நிறைய ஜி ஸ்கொயர் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரியல் எஸ்டேட் கையில் இருக்குது. ரியல் எஸ்டேட்காரன் அவன் அரசாங்கத்தை சமாளிக்க முடியும். சாமானியன், ஏகநாதபுரத்துக்காரன், குடிசை வீட்டில் 10 ஆடோட வாசிக்கிறவன் எப்படி ஜி ஸ்கொயர் கையகப்படுத்தினாங்க? என்ன ஆதாரம் இதில் எதுவுமே இல்லைன்னு அசால்ட்டாக சொல்ல முடியுதுல அரசாங்கத்தினால. உண்மையில் 200 நாள் ஒரு போராட்டங்கிறது இன்றைக்கி தமிழகத்தில் யார் பார்வைக்காவது வந்து சேர்ந்திருக்கிறதா? 144 ஊரடங்கு போட்டு வச்சிருக்கிறார்கள். அந்த ஊருக்குள்ளே இப்போ நான் நினச்சா போக முடியாது, போனால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஜனங்கிட்ட உண்மையில் தினம் நான் பேசிகிட்ருக்கிறேன், தினமும் பேசிகிட்ருக்கிறேன், ஆனால் உள்ளே போக முடியாது. 85% மக்கள் வந்து அவங்க நிலத்தை வந்து கொடுத்துட்டதா தகவல் இருக்குது. நான் தான் வரவழியில் பேருந்து நிலையங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். இத்தனை கோடி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகிவிட்டது, இத்தனை கோடி பெண்களுக்காக ஒதுக்கி வச்சுருக்கிறோம், புதுமை பெண் திட்டம் எல்லாமே பலகையில் தான் அங்கே இருக்குது. அரசாங்கம் சொன்னால் நீங்களும்னாலும் கேட்க வேண்டிய, எப்போ ஓட்டுக்கு 500 வாங்கிட்டு நம்ம வந்து ஓட்டு போட தொடங்கினோமோ, வாக்களிக்க தொடங்கினோமோ, அன்னைக்கு அதிகாரம் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கு நீங்களும் நானும் ஆளாயிட்டோம்ல. என்ன வேணாலும் சொல்லுவாங்கங்க, ஒன்றும் இல்லை. நான் சிம்பிளாக கேட்குறேன், ரைட், நிறைய குடியிருப்புகளுக்கு வீடுகளை நாங்கள் அவங்களெல்லாம் காலி பண்ண முடியாது. வீடை காலி பண்ணால் கூட நீ இன்னொரு குடியிருப்பு கட்டி கொடுத்துடலாம். விவசாயம் பண்ணுற நிலத்தை காலி பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு விவசாய நிலத்தை எப்படி உருவாக்குவீங்க?
இருக்கிறதுலே அங்கே தான் கம்மியான விவசாய நிலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தேர்வு செய்த 11 இடங்களில் இருக்கிறதுலே மிக குறைவான தண்ணி நீர் ஆதாரம் இருக்கிறதும் விவசாய நிலம் இருக்கிறதும் இங்கே தான் கம்மி. அவங்க சொல்கிறதை மட்டும் நம்ம கேட்கக்கூடிய இடத்துல வச்சுட்டாங்க. ஒன்றும் இல்லை, பேனா செலவிக்கிறதுக்கான கருத்து கேட்பு கூட்டம் எப்படி நடந்ததுன்னு தான் அப்படியே ஒவ்வொரு காணொலி காட்சியிலையும் சிரிப்பாக சிரிக்குது. இல்லை, இந்த எட்டு வழிச்சாலையில் நடக்கும்போது கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனாங்களா? எதுலேயுமே எல்லாத்துலேயுமே கருத்து கேட்பு கூட்டம் எந்த ஆளுகின்ற அரசு இருக்கிறதோ அவர்களை ஆளுகளை வைத்து நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ சீமான் வரைக்கும் போயிருக்காரு கருத்து கேட்பு கூட்டத்தில். முன்னாடிலாம் வந்து ஒரு கண் துடைப்பு மாதிரி இருந்துச்சு, இப்போ அது கூட மாறி இருக்குன்னு எடுத்துக்கலாம் தானே. சீமான் அங்கே யாரும் அழைக்கப்பட்டு அங்கே கருத்து சொல்றதுக்கு கூப்பிடப்படல. அவர் போறாருல்ல, போயிருக்கிறாரு, போறாருல்ல, அதுக்கு அனுமதி இருக்கு. எதிர்ப்பு இருந்தது உள்ள சீமான தவிர எத்தனை பேரோட வெறும் இந்த பேனா எழுதுவதற்கு பயன்படுகிறது, அதனால இந்த பேனா சிலையை வைக்க வேண்டும் என்று கூறுகிறேன்னு ஒருத்தர் வந்தது இன்னும் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. அதிகாரமையும் தான் நினைத்ததை இன்றைக்கி சாதித்து கொண்டிருக்கிறது. நீர் ஆதாரங்கள் இங்கே தான் குறைவாக இருக்குன்னா நீங்கள் 11 இடங்களில் எந்த இடம்னு கொண்டாலும் தெளிவாக சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் மக்கள் கவனத்தை கொண்டு வந்துருக்காங்களா? இல்லைங்க, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். நான் வந்து விமானத்தில் பயணிக்கும் போது எவ்வளவு நிலங்கள் பயன்பாட்டில் இல்லாமல் கடந்து கொண்டிருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஏன் வந்து மக்கள் இருக்கிற 12 ஊர்களை காலி செய்கிறது அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்து நிற்கிறாங்க? 100,000 வேலைவாய்ப்புகள் தரதா சொல்லியிருக்காங்க. 100,000 வேலை வாய்ப்புங்களா? நெய்வேலியில் கொடுத்துட்டாங்களா? இனியும் எந்த எல்லா ஏர்போர்ட்டும் போகிறான், எந்த ஏர்போர்ட்டில் தமிழை உட்காந்து வேலை பார்த்துட்டுருக்குறான்? இல்லை, சரி, இப்போ இந்த கிராமத்தில் இருந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்த எனக்கு 3 ஏக்கர் நிலம் இருக்குது, நான் நிலத்துக்கு சொந்தக்காரன். ஆனால் இவங்களுக்கு ஏர்போர்ட்டில் என்ன வேலை கொடுப்பாங்க? அவங்க கல்வி பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க மாட்டான், அவனுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க சொல்லுங்கள்? என்ன வேலை கொடுக்க முடியும் அவனால்? தூய்மை பணி மட்டும்தான் கொடுக்க முடியும். நேற்று வரைக்கும் அவன் நிலத்துக்கு சொந்தக்காரன், இன்றைக்கு துப்புரவு பலியானன் என்கின்ற சூழல். இதன் மூலமாக வந்து 100,000 கோடி வந்து வருவாய் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லுது. 100,000 கோடின்ற ஒரு பெரிய தொகை வந்தால் வந்து தமிழகத்து வளர்ச்சி தானே அது? நான் கேட்டு கேட்டுருவேன், டாஸ்மாக் கடையில் நல்ல வருமானம் வருதுல்ல, அரசு பள்ளியிலலாம் டாஸ்மாக் கடையை மாற்றிடுங்க. ஒவ்வொரு தீபாவளிக்கு மட்டும் 600 கோடி டார்கெட் வைக்காமல் தினமும் 600 கோடி தினம் வந்து ஒவ்வொரு அரசு ஒவ்வொரு குடிமகனும் இன்னைக்கு காலையில் டாஸ்மாக் கடையில் இவ்வளோ பாட்டில் வாங்கி ஆகணும் சட்டம் போட்டுருவோமா? டாலர் மட்டும்தான் அவங்களோட நோக்கமா? பணம் மட்டும்தான் அரசாங்கம் ஈட்டுறது முக்கியமா? உற்பத்தி பெருக்கத்திற்கு மனிதனை கொண்டு வந்து அவன் தன் காலையில் சுயமாக இவ்வளோ வருமானம் ஈட்டுறான்னு சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். அரசு எவ்வளோ வருமானம் ஈட்டு இல்லை, இங்கே வருமானம் எவ்வளோ வருமானம் ஈட்டினாலும் கடன்தானே வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகம் தான் இருக்குது அதில் வந்து பொருளாதார வளர்ச்சியில் வந்து அதிக இதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்காக எதிர்ப்போம்? ஏன்னா வளர்ச்சி திட்டங்கள் எது கொண்டு வந்தாலுமே முடக்கிற ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து. நீங்கள் தமிழகம்தான் அதிக பொருளாதார வளர்ச்சியில் இருக்குதுன்னு யாரோட கம்பேர் பண்ணுறீங்க? பீகாரில் வந்து ஒரு தனிநபர் வருமானம் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது, வெறும் 40,000 ரூபா இயர்லி, நமக்கு 240,000 ரூபா, 5 மடங்கு அதிகமாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் பிஇ முடிச்சிருக்கேன். முடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் வந்து 3ஆம் கிளாஸ் படித்தவனா கூட நீ கெட்டிக்காரனா இருக்கிறேன்னு நான் சொன்னால் அவங்க ஒத்துக்குவீங்களா? இல்லை மேம், இன்னும் அங்கே 3வது படிக்கிறவங்க தான் இருக்காங்க. என்ன பிஇ படிக்கிறவங்க நான் வளர்ந்துருக்கேன்னு சொல்ல வரேன். அப்படி அப்படி தேங்கிட போவீங்களா? இல்லை மேடம், வளர்ச்சி தானே. நானாக இருந்தால் நான் பிஇ படித்தது போதாது, அவன் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டான், நான் அதுக்கு அதை விட கம்மியாக இருக்கேன்னு நான் இடத்துல இருப்பேன் அப்படி யோசிக்க மாட்டீங்களா? நான் தமிழ்நாட்டை அப்படி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். நீ யாரோட கம்பேர் பண்ணுறீங்க, யாரோட ஒப்பீடு சரிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஏன் வந்து குறைவான இருக்கிற ஒருத்தர்கிட்ட காமிச்சு ஒப்பிடு பண்ணி நீ அதோட தான் நல்லா இருக்க நல்லா இருக்க? இந்தியாவிலேயே பெஸ்ட்டாக நம்ம தமிழகத்தோட வருமானம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல புள்ளி விவரங்கள் சொல்லுது மேம். புள்ளி விவரங்கள்ல நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் ஏன் மூடப்பட்டுக்கிட்டு வருது? எல்லாரும் மக்கள் வந்து தனியார் பள்ளிக்கூட மோகத்தில் இருக்காங்க, அதனால அங்கே மூடப்படுது. தனியார் பள்ளிக்கூட மோகத்துக்கு ஏன் வர்றீங்க? எனக்கு தேவையான கௌரவமான கல்வி அரசு பள்ளியில் கிடைச்சா நான் ஏன் தனியார் பள்ளியை தேடி போகிறேன்? நான் ஏன் 7 லட்சம் 8 லட்சம் கொடுத்து தனியார் பள்ளியில் படிக்கணும்னு நினைக்க போகிறேன்? நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வந்து பீகாரை காமிக்கிறீங்க. யூஎஸில் ஒவ்வொரு இதுலேயும் அரசு பள்ளியில் உனக்கு சீட் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமா எடுத்துக்கிறாங்க, அதுக்கு பெரிய கௌரவங்க. ப்ரைவேட் காலேஜில் நீஸ் கிடைக்கா அப்போ நீ நல்லா படிக்க மாட்டியான்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி எப்படி கொண்டு வந்து வச்சுருக்குறோம்? ஒரு எது வந்து எனக்கான ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத உருவாக்குறது லாபம் தானே? அரசு பள்ளியில் படிக்கிறது கௌரவ குறைச்சல் எதுனால மாறிச்சு? அங்கே வசதி வாய்ப்புகள் இல்லை, ஆசிரியர்களுக்கு கல்வி தவிர போதுமான மாணவனுடைய முழு வளர்ச்சிக்கால எதையும் தரலை, இதெல்லாம் இல்லாமல் போனனால தான் நீங்கள் வந்தீங்க. ஆனால் காமராஜர் காலத்திலேயோ ஏஎஸ் பொண்டமாலை அவங்க இருந்த காலத்திலேயோ 25 பிள்ளைங்க இருந்தால் ஒரு குடிசையை போட்டு கொடுத்தா கூட அந்த கல்வித்தரம் மிக முக்கியமானதுன்னு இருந்ததா இல்லையா? ஏன் உங்கள் வீட்டில் 60 வயசு ஆனவங்க உங்களோட நீ என்னடா பிஇ படிச்சு படிச்சிருக்க, நான் அந்த காலத்து எஸ்எஸ்சின்னு சொல்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க? ஏன் அரசு பள்ளியில் படித்த அவங்களோட கல்வித்தரம் அந்த மாதிரி இருந்தது,
அன்றைக்கு தலைமை ஆசிரியர்கள் நாங்கள் அவ்வளோ கௌரவமாக பார்த்தோம் மேம். பரந்தூர் மக்கள் வந்து இதை ஏற்றுக்கிட்டதாகவும் இந்த திட்டத்தை ஏற்றுக்கிட்டதாகவும் சிலர் தூண்டி விடுறதா சிலர் சொல்கிறாங்க, தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் 200 நாள் போராட்டம்? அது சிலர் தூண்டி விடுறாங்க பின்னாடி இருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தூண்டி விட்டால் எதுவுமே தயவுசெய்து அவங்கள எல்லாம் கூப்பிடுங்க. அரசாங்கத்துக்கு நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. தெருவுக்கு தெருவுக்கு டாஸ்மாக் கடை, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பெண்களுக்கு எதிரான அத்தனை பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராகவும் டாஸ்மாக்ல இருந்து தான் கிளம்புது. அப்படி தூண்டி விட்டா வேலை செய்வாங்கன்னா நான் எனக்கு அவங்கள மட்டும் காமிங்க, நான் அந்த வேலையை பார்த்துக்கிறேன். பரந்தூர் விமான நிலையம் வந்து மத்திய அரசு தான் உறுதியாக கொண்டு வரும் அப்படின்னு நிற்குது. அது மாநில அரசுடைய பிரச்சனை மாதிரி மாற்றுறதுக்கான காரணம் என்ன மேம்? தமிழகத்துக்கான தேவைகளை தீர்த்து வைக்கிறதுக்கும் அதுக்கான தீர்வுகளை கொண்டு வர்றதுக்கும் தானே நம்ம அரசு தேர்வு செய்து வச்சிருக்கிறோம். 10 வருடம் கழித்து இன்றைக்கி முதலமைச்சர்கிட்ட நம்ம அந்த பொறுப்பை ஏன் கொடுத்துருக்குறோம்? நாம் அவரை கேட்காம அவர் தான் அங்கே மத்திய அரசுகிட்ட பேசணும், இது எங்களுக்கு பொருந்தாதுன்னு பேசணும், இல்லை பொருந்தக்கூடிய இடம் இது என்று அவரை எடுத்து கொடுக்கணும். செய்ய வேண்டியதை அவர்கிட்ட கேட்குறோம். அவ்வளோ இவங்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாதா? நான் அவங்க இவங்க அவங்களோட பிரச்சனையே ஆக்கலை. ஆனால் நாங்கள் கேட்குறது தமிழகத்தின் முதலமைச்சர் தமிழக அரசுகிட்ட தான் நம்ம முதல் கேட்க முடியும். அதே மாதிரி வளரும் மாநிலங்கள் வந்து அடுத்தடுத்து ஏர்போர்ட் கட்டுறதுல தீவிரமாக இருக்காங்க. உதாரணம் சொல்லப்போனால் பெங்களூருக்கு அருகிலே இன்னொரு ஏர்போர்ட் கட்டுறாங்க, திருவனந்தபுரத்துக்கு அருகிலே 10 வருஷம் முன்னாடி ஒரு ஏர்போர்ட் கட்டிட்டாங்க. ஸோ இப்போ சென்னையோட இது ஸ்தம்பித்து இருக்கு. இங்குள்ள வாகன இருப்புக்கும் சரி புழக்கமும் சரி, வெளிநாட்டு பயணிகள் வரதா இருந்தாலும் கார்கோக்கு செயல்பாடும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்ற போது புது ஒரு விமான நிலையம் தேவையாக தானே இருக்குது. ஸ்தம்பித்து கிடக்கிறது இது மட்டும் இல்லை, தமிழகத்தின் விவசாயம் ஸ்தம்பித்து கிடக்கிறது, நீர் மேலாண்மை ஸ்தம்பித்து கிடக்கிறது, எந்த ஆறுகளும் குளங்களும் கண்மாய்களும் என் பாட்ட முப்பாட்ட காலத்தில் மீன்பிடி திருவிழா வச்சு தூர்வாரினது போல இன்றைக்கி தூர்வார முடியலை. ஒரு விவசாயி தனக்கான வாழ்நிலையை இங்கே சுகமாக வைத்துக்கொள்ள முடியலை. ஒரு விவசாயி நான் எனக்கு பொண்ணுன்னு இங்கே தேட முடியாது. நீ என்ன படிச்சிருக்கா, மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குறேங்கிற கேள்வியில் வந்து நிற்கிது. அப்போ இங்கே எங்களுக்கு ஸ்தம்பித்து போய் கிடக்கிறது இது மட்டும் இல்லைங்க, அற பள்ளிகள் எங்களுக்கான கல்விக்கூடங்கள் ஸ்தம்பித்து போய் கிடக்கு. நீட் எக்ஸாம் ஏன் இன்றைக்கி வந்து நீட் எக்ஸாம் மூலமாக இன்றைக்கி ஒவ்வொரு மருத்துவ கல்லூரியிலையும் தமிழகத்து மாணவர்களையும் நாங்கள் பார்க்க முடியலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கவலையாக இருக்கிற விஷயம் வந்து சாதாரண கட்டுமான தொழிலில் கூட இன்றைக்கு தமிழர்கள் உள்ளே இல்லை. அப்போ நம்ம ஸ்தம்பித்து போய் கிடக்கிறது எங்கே? ஏன் கிராமத்தில் கட்டுமான தொழிலுக்கு அங்கே உள்ளே இருக்கிற ஆட்கள் வரல? ஏன் என் கூலி வேலைக்கு ஆள் வரல? 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வந்து 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தாமல் உட்காந்துருந்தா போதும் உனக்கு காசு தருவேங்கிறது யார் கொண்டு வந்தது? ஸ்தம்பித்து போய் கிடக்கிறது நிர்வாகமே முழுக்க ஸ்தம்பித்து போய் கிடக்கிறது. நீங்கள் ஏர்போர்ட் வராததுனால எல்லாம் ஸ்தம்பித்து போய் கிடக்கிறதாக ஒரு படத்தை வந்து தயவு செய்து கொண்டு வராதிங்க. இங்கே தமிழகத்தில் நீங்கள் முதலில் கவனிக்க வேண்டியது பள்ளிகள். என் குழந்தை முத படிக்கணும். கிராமத்தில் இருக்க இன்றைக்கும் விருதுநர் மாடத்தில் ஏன் வந்து 9வது வகுப்பு படி மாணவன் இன்னைக்கு வரலை? இதில் 10 மாணவர்கள் ஏன் வர இடைநிற்றல் இருக்குதுன்னு கேட்டால் அந்த ஊரில் இருந்து பேருந்து இல்லை, சாலை இல்லை, அதனால் அவர்கள் வந்து சேரவில்லைன்னு இத்தனைக்கும் மாநிலத்திலேயே முதல் மாவட்டமாக கல்வியில் தேர்ச்சி பெறுகிறது விருதுநர் மாவட்டம். ஆனால் அந்த விருதுநர் மாவட்டத்தில் இப்படி ஒரு பதிலையும் நான் இப்போ பார்த்துட்ருக்கிறேன். அரசு பள்ளிகளில் 9வது வகுப்பு படிக்கிற இடத்துல வந்து மாணவன் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து உள்ளே வந்து உட்காரான். அவன் கையில் இன்றைக்கி ஏகப்பட்ட போதைப் பொருட்கள் கிடைத்து கிடக்கிறது, அவ்வளவு ஸ்தம்பித்து போய் தான் கிடக்குது. இவங்களுக்கு பரந்தூர் விஷயத்தை பற்றி இன்றைக்கி கேள்வி கேட்கவோ சொல்கிறதுக்கோ ஏன் போராடுவதற்கோ யாருமே பேச தயாராக இல்லை. எனக்கு உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு 12 கிராமங்களுக்குள் நான் நினச்சா போக முடியாதுங்கிற சொல் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பெசாம ஒரு 2-வீலர் எடுத்துகிட்டு சத்தம் இல்லாமல் நான் கட்சிக்காரன்னு இல்லாமல் கிளம்பி போயிடலாமான்னு அப்படி போக முடியாதுங்கிற சூழலை உருவாக்கி வச்சுருக்கிறோம்னா அதை ஊடகங்கள் எங்களுக்கு வெளிக்கூட வரல, எந்த அரசியல் தலைவர்களும் உள்ளே போக முடியல, பேச முடியல. ஏன் ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக மௌனம் காக்கிறதுக்கு என்ன காரணங்கிறதும் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஸ்தம்பித்து போகிறது நிறைய ஸ்தம்பித்து போய் கிடக்கு. எனக்கு அதெல்லாம் முடிச்சா தாங்க நாங்கள் விமான நிலையத்துக்கே நான் வருவேன். விமான நிலையம் யாருக்கானது? எனக்கானது இல்லையே. அங்கே வந்து எத்தனை டன் நெல் விளைவிச்சிட்ருக்கிறவன் இனிமேல் அதை விளைவிக்க முடியாது. நீங்கள் எதை சாப்பிட போகிறீங்க? விமான நிலையத்துலேருந்து வெளியிலேருந்து அரிசி கொண்டு வர போகிறீங்களா? நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். நம்மளுக்கு உடனே ஒரு போராட்டம் நடக்குதுனாலே நமக்கு இப்போ நிறைய சந்தேகம் வந்துடுது. காரணம் வந்து நிஜமாகவே எப்போ ஸ்டாலின் வந்து என்னது ரயிலுக்கு பின்னாடி நின்று ரயில் மறியல் போராட்டம் நடத்தினாரோ அப்போ இருந்து எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. போராட்டம்னா போவாங்க, உட்காருவாங்க, ஊடகம் வரும், காவல்துறை வரும், வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒன்றும் இல்லை, நான் அந்த
டாஸ்மாக் கடையை எரித்து 15 நாள் அரெஸ்ட் பண்ணும்போது என்னை கூப்பிட்டு எல்லா பெரிய அரசு தலைவர் உங்களுக்கு போராட்டம் பண்ண தெரியல தெலகுபாமா, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா காவல்துறை வந்து அப்படி முடிச்சிருப்பாங்க, நீங்கள் ஏன் அரெஸ்டாக அழக்கணும்? நான் போராட்டம் தீர்மானம் பண்ணி போல இன்னைக்கு அப்படி போற உணர்வு ரீதியான போராட்டங்களை எலும்ப விடாமல் அமுக்கி வைத்திருக்கிறதுல மட்டும்தான் தமிழக அரசு தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேம்.